அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா சனி வக்கர பயிற்சி பலாபலன்கள் இந்த வக்கரம் பெறும் பொழுது இந்த ராசிக்கு என்னென்ன யோகா பலனாக கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ஆறு ராசிகள் இந்த நேரத்தில் வலுப்பெறுகிறது அதாவது ஒரு புனிதத்தன்மை வரும் பாக்கியம் கிடைக்கப் போகுது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த பலாபலன்கள் இருக்கப்போகுது இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் நின்று பலாபலனை கொடுத்து கொண்டிருந்த சனி வக்ரத்தின் காரணமாக நாடி முறையில் பார்த்திங்கன்னா ஒம்பது வச்சு பார்ப்போம் மகரத்தில் இருக்கிற மாதிரி இதோடய பார்வையே மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்த்தது இப்போ தனுசை பார்க்கதும்போது இந்த அளவுக்கு பலாபலன் வரப்போகுது பொதுவாக உங்கள் ராசிக்கு இப்போ குரு வேறு இருக்குது இப்போ என்ன சார் சச சசயோகம் உங்களுக்கு வந்துருச்சு இந்த பலாபலனில் என்னென்ன நடக்க போகுதுன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பணம் கொட்டுகிற நேரம் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தி வைக்கணும் குடும்பம் சார்ந்த உறவுகள் வலுப்பெறும் இப்போ ஒன்று ஒன்று தனித்தனியாகவே பார்ப்போமே ஃபஸ்ட்டு குடும்பம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது ஒரு மனைவி என்னென்னா பிரச்சனைங்கிறாங்க இன்னொருத்தங்க குடும்பத்தில் கணவன் அவங்களுக்கும் வருத்தம் ஏற்பட்டு கோர்ட்டு வழக்கு வரைக்கும் போயிடுச்சு கணவன் மனைவி ஒன்றாவே இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை அறவே இல்லை குழந்தைகளுக்காக வாழ்கிறோம் இந்த மாதிரி இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருந்தது இந்த ரசபராசி பார்த்த வரன் கூட தள்ளி போனதெல்லாம் நடந்ததுங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ குரு பார்வை வந்துருச்சு சனி பார்வை விளையிடுச்சு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா திருமண வரன் கூடி வரப்போகிறது கணவன் மனைவி அந்யூனியம் வலுவாக இருக்குது சரி விட்டு கொடுத்து அடுத்த சுபிச்ச நிலைக்கு போக போகுது குடும்ப ஒற்றுமையினால் கணவன் மனைவி அந்யூனியத்தினால குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க குழந்தை இல்லாதவருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிற காலகட்டம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைக்காகவே பிரிஞ்சிருந்தாங்க குழந்தை படிக்கிறாங்க அதுக்காக நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னாங்க இப்போ அவங்களும் ஒன்று சேர வாய்ப்பு வந்தாச்சு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சார் ஐ பார்த்துட்டோம் ஐவிஎஃப் பார்த்தாச்சு ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிருச்சு இந்த மாதிரி பல கதைகள் போன டைம் நடந்தது அது இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு மிஸ்கரேஜ் நடந்திருக்கு அது குறிப்பாக ரெண்டாவது குழந்தைக்கு சார் நின்றுச்சுன்னாங்க மிஸ் ஆகிடுச்சு அந்த இதெல்லாம் இப்போ விலகி அடுத்த இரண்டாவது குழந்தை பாக்கியம் வருகிறது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு குழந்த உறுதினே சொல்லலாம் இப்போ நீங்கள் முயற்சி செய்து குழந்தைக்கு உண்டான காரிய விஷயங்களை பார்க்கணும் உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது அவங்க கல்வியில் மேம்பட போகிறார்கள் அவங்களுக்கு கவிதை பேச்சு போட்டி அப்புறம் பாட்டு சம்பந்தப்பட்டது நடனம் இது சார்ந்த ஆர்வமாக இருந்தால் அனுப்புங்கன்னே சொல்லுவேன் பொதுவாக உங்கள் ராசிக்கு அந்த அம்சம் உண்டு இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் யாராவது பேங்க்கு பேங்க்கு சம்மந்தப்பட்டது துணி வகை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இடம் எங்கே இருக்கோ அது ஒட்டி அமை அமைச்சு பொதுவாக ஒரு ஹாஸ்டல் என்ன ஹாஸ்டல் பக்கத்தில் உங்களை தங்கி இருங்கம்போம் ஒரு சிறு இடமாற்றம் வருகிற காலகட்டம் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வளத்தை தரப்போகிறது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு மாறி இருக்கீங்க அதுவும் உண்மை கரெக்ட் சார் வீடு மாறலாமா மாறக்கூடிய அம்சம் உண்டு புது வீடு சொத்து விஷயத்தை கொஞ்சம் பார்த்துருவோமே இதில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது இயற்கையாக வரக்கூடிய அம்சம் உண்டு இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் இந்த நகையை அடக வச்சு பணம் வாங்குகிற காலகட்டம் தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் நகையை அடகு வச்சு மீட்டவே முடியலைங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே பாவமாக இருக்கும் அந்தளவுக்கு இருந்தது இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன் தான் இந்த அளவுக்கு சோதனை கொடுத்ததுன்னே தெரியல இப்போ என்ன ஆகிருக்குன்னா அடகு வைத்த நகையை மீட்டுவதற்கு ஒரு நபர் வந்து உதவி உங்களுக்கு விருத்தி செய்ய போய்தார் தன வருவாய் அதிகரிக்க போகுது உங்களுக்கு இன்னும் மேலே வளர்ச்சி அடைய நான் பண்ணுவேன் சிதம்பரம் நடராஜர் கோயில் கோட்டையும் போயிட்டு போய்ட்டு வாங்க பொருளாதார விருத்தி உறுதியாக உண்டு தொழில் வளர்ச்சிக்கு இது நான் அனுப்ப நிறைய பேர் குச்சனூருக்கு அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு சொல்லப்பொழுது சனி இந்த வகிற காலகட்டத்தில் குச்சனூர் சென்று வாருங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த சனி இந்த காலகட்டத்தில் உறுதியாக சென்று வர வேண்டிய காலகட்டம் திருநள்ளாறு சொல்லலை நான் குச்சனூர் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது குச்சனூர் கொஞ்சம் வேலை செய்யுது இந்த இடத்துல மதுரை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அதுதான் உங்களுக்கு சார் வீடு எங்கே தங்கினா நல்லாயிருக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு அரசு அரசு குடியிருப்பு ஒட்டி இருங்க ஒரு பேங்க்கு இது ஒட்டி இருங்கன்னு சொல்லுவேன் இல்லை பேங்க் ஸ்டாஃபோ டீச்சரு வக்கீலோ வந்துடணும் உங்களுக்கு மாடி வீட்டு யோகம் ஜாஸ்திங்க கீழ் வீடாக மாடி வீடு யோகம் அதிகம் உங்கள் வீடு அருகில் அடிக்கடி மாடு இந்த கிராமத்தில் இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு மாடு இது மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு ஒரு ப ஒரு பழங்கள் பழங்கள் சம்மந்தப்பட்டது கொடுங்கன்னு சொல்லுவேன் அது இப்போ கொடுக்கணும் சனி கால்நடைக்கும் காரணம்தான் ஏன்னால் கால் கால் சம்மந்தப்பட்டது சனிதான் குறிக்குது மெதுவாக செல்லக்கூடிய அனைத்து இதுக்கும் சனிதான் காரகம் இப்போ கால் இது உணவு கொடுக்கவது மிகுந்த சிறப்பாகும் ஒரு நல்லா கவனிங்க உங்கள் அத்தை அத்தை வர்க்கத்தினருக்கு ஒரே ஒரு புடவை ஒரு புடவை வாங்கி கொடுங்க ஒரு திருமணமாகாத ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க ஒரு சிறு உதவி செய்யும்போது இது உங்கள் பொருளாதாரத்தை விருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டது பார்ப்போம் வேலையில் முன்னேற்றம் ஆறாம் அதிபதி இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருந்ததினால அஞ்சாவது ஆறில் இருந்த கேது அஞ்சுக்கு இடம் மாறிட்டார் இந்த வேலையில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது பொதுவாக வேலையில் முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கிறது தொழில் இருந்த மனக்கசப்பு விலகி புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது இருக்குது இதில் ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் வேலையை விட்டு விட்டு சர்ச் பண்ணட்டுமா வேண்டாம் அந்தளவுக்கு பலம் இல்லை ஏன்னா குரூப் ஆறாம் இடத்தான் பார்க்கல வேலையை விட்டுட்டு போகக்கூடாது சரி சார் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் சைடில் ஒரு கோர்ஸ் படிக்கலான் உறுதியாக படிக்கலாம் ராகு கேதுகள் மற்றவரிடம் படிக்கிறதுக்கு தடையாக இருக்காது பெற சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டலாம் கேமரா கேமரா சம்பந்தப்பட்டது இதில் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது டிசைனிங் சம்மந்தப்பட்டது துணி வகைகள் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி எந்த துறையினாலும் அலோவ் பண்ணிவிடும் அப்போ படிக்க போயிட்டே படிக்கக்கூடிய யோகம் ஒன்று இதில் கூட்டு தொழில் தொழிலில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது இப்போ போட சொல்வேன் கூட்டுத் தொழிலால் ஆதாயம் சார் வெளி இருந்து ஒருத்தர் வர்றார் கூட்டு சேரலாம் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாட்டு கிளைண்ட்டு மூலம் உண்டு சார் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டதுன்னா பண்ணலாம் உள்ளூர் சம்மந்தப்பட்டது வேண்டாம் இங்கே விஷயமே தான் உள்ளூர் இப்போ வெளிநாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வருது இப்போ துபாயில் கேட்குறாங்க வெளியூரில் கேட்குறாங்க இல்லை வேறு மாநிலத்தில் வரும் சார் பாம்பே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தால் அப்படி எடுத்துக்கணும் பிற மாநிலங்கள் பிற மொழி பேசக்கூடிய மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யோகத்தை கொடுக்குது இப்போ தந்தை தந்தை சம்மந்தப்பட்டதுக்கு சின்ன சின்ன உடல் உபாதை வர மாதிரி இருக்குங்க அப்பாவுக்கு சின்ன உடல் உபாதை இருக்குது அப்பாவோட தொழிலை எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டம் வருது சார் பண்ணலாம் அப்போ தந்தையின் தொழில் எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டம் தந்தையின் உடல் அவங்களுக்கு தொழில் பாதிக்கிறதுனால உடல் பாதிக்கிறதுனால அப்போ நீங்கள் சுயமாக கூட்டு தொழிலும் பண்ணலாம் முன்னோர்கள் தொழிலும் எடுத்து பண்ணலாம் இதில் ஒரு சிலருக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது பார்ட் டைம் பண்ணுற மாதிரி வந்துடும் அவங்க மனைவியின் பேரிலோ இல்லை உறவினர்கள் யாரோ ஒருத்தர் பேர்லையோ போட்டு எடுத்து நடத்த வேண்டிய காலகட்டம் உங்கள் தாயின் உடல்நிலை ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது முதல்ல இருந்த தொந்தரவுகள்லாம் விலகி இப்பொழுது தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னே சொல்லுவோம் இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க கணினி சம்பந்தப்பட்டது பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு இடத்துலேருந்து விற்று வாங்கக்கூடியது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட துணையரு துறையினருக்கு யோகம்னே சொல்லுவோம் கலைத்துறையினர் இவங்களுக்கு தான் லாபம் அதிகம் இந்த சினிமா மீடியா பொலிட்டிக்கல் இது சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ எடுக்கிறவங்களாக இருக்கலாம் அது சார்ந்த துறையினர் இருக்கலாம் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எது பார்த்துட்டே இருப்பீங்க அச்சீவ் பண்ண முடியல லேட்டாகிருந்தேன் இப்பொழுது கைகூடி வருகிறது உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கும்போது இன்னொரு சேனலில் கூப்பிட போகிறாங்க அதனால் இடமாற்றம் உண்டு இல்லையா அப்படி கூப்பிடும்போது உங்களுக்கு உங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் மாறிக்காங்க அது ஆதாயமே ஒரு சிலருக்கு நீர்நிலை இடத்துக்கு போயிட்டு வாங்க அது பெண் தெய்வம் துர்கை இந்த மாதிரி இருக்கிற இடம் கோயில் நீர்நிலை ஏரி குளம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக கேரளாவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் மீன் குளத்தி பகவதி அம்மன் மூக்குத்தி கன்னி மூக்குத்தி கன்னியாகுமரி மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி நீர்நிலை ஒட்டி இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு சென்று வரும்போது ஒரு யோகத்தை கொடுக்குது இதில் ஒவ்வொன்று கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கால் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பார்த்துக்கங்க இத்தனால் இருந்த உபாதைகள் கொஞ்சம் மாறும் மருத்துவம் பார்க்கணும் காலில் அந்த பேண்டேஜ் போடுறது நடக்கும்போது சர்க்கிள்கள் ஏற்படாமல் இருக்கிறது இது கொஞ்சம் கவனம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிலருக்கு சுகர் இருந்தது இல்லை கன்ஃபியூஸ் ஆச்சா இப்போ உங்களுக்கு இல்லைன்னு தான் வரப்போகுது உங்களுக்கு உடலில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு நீர் அதாவது சிறுநீரகம் சார்ந்து நீர் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் எந்த தொந்தரவாக இருந்தாலும் வெள்ளைக்கு ஒரு சுபிச்ச நிலைக்கு வரப்போகுது உங்களுக்கு பணத்தை விருத்தி பண்ணுறது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த நேரம் திருமணம் பணம் குடும்பம் இது சார்ந்த விருத்திக்கு உண்டான நேரம் தங்குதறையின்றி இருக்க போகுது தொந்தரவு மற்ற விஷயத்தை எதுவுமே கவனம் செலுத்த வேண்டாம் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் இந்த சினிமாவுக்கு போகிறது படத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சில நேரத்துக்கு குடும்ப உறவுகளுக்காக சென்று வர வேண்டிய வாய்ப்புகள் உண்டு இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சண் சண்டை சச்சரவு வராமல் இருக்கும் ஆனால் ஒரு சிறு விரயம் இருக்கும் அந்த விரயத்தை குடும்ப உறவுகளுக்காக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விஷயமே இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டதில் இந்த வாகனம் சர்வீஸ் கம்பல்சரி செஞ்சாகணும் சொத்தில் வண்டி வாகனத்தில் பேட்ரி மாத்திரதாக இருக்கலாம் ஒரு பழுது நீக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது அது குறிப்பாக லாங் ட்ராவல் போகிறேன் சார் டயர் கரெக்டாக இருக்கா இப்போ மாற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் போன டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் ஆகிருந்துருக்கும் ஒரு ஃபைன் போட்டுருந்துருப்பாங்க அந்த தடை நீங்கிருச்சு ஆனால் லாங் ட்ராவலில் பேட்டரி மாற்றிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு போகும்பொழுது நல்லாயிருக்கும் ஹில் ஸ்டேஷன் யோகம்தான் நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க போயிட்டு வரக்கூடிய அம்சமும் உண்டு அப்போ வாகன யோகம் உண்டு பூர்வீக சொத்து மாதிரி பூர்வீக ரீதியாக சார் வண்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வருது வாங்கலாமா வாங்கிக்கலாம் இதில் பைக்கு பைக்கு சம்மந்தப்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டியோ ஹோண்டா டியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ஏமகலாம் ஃபேஷினோ இந்த மாதிரி ஆர்வம்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு அது இப்போ வாங்குகிற யோகம் உண்டு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சரி இதை தவிர யாருக்காவது சாதகம் பிரசன்னம் திருமண பொருத்தம் வாஸ்து இந்த மாதிரி பார்க்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொழுங்க உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் குறிப்பாக விளக்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இதை தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்